யூஸ்வலா இது வந்து நுரையீரலை பாதிக்கிற வைரஸ் இது யாருக்கு வரும் சின்ன குழந்தைங்களுக்கு வருமா பெரியவங்களுக்கு வருமா அப்படின்னு பார்த்தா இப்ப வர வைரஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் ட்ராவலர்ஸ்க்கு காமனாக வருது ஒரு அஞ்சு கண்ட்ரியில் ட்ராவல் பண்ணால் ரிஸ்க் ஜாஸ்தி ஸோ என்னை கேட்டால் நீங்கள் பண்ண வேண்டிய சிம்பிள் ப்ரிவென்ஷன் இன்ஃப்ளூயன்சா வைரஸ்க்கான வேக்சினை எடுத்துக்கோங்க இந்த வைரஸ் வந்து கொஞ்சம் வெயிட்டான வைரஸ் ஒரு த்ரீ ஃபீட் மேக்ஸிமம் சிக்ஸ் ஃபீட் டிஸ்டன்ஸில் இந்த வைரஸ் வந்து டெபாசிட் ஆகிடும் யூஸ்வலாக வந்து வைரஸஸ் வந்து சம்மரை லைக் பண்ணாரு அடுத்து இதை டெஸ்ட் பண்ணுறது எப்படி சார் கன்ஃபார்ம் பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு அது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் அந்த டெஸ்ட் வந்து கிடைக்க மாட்டேங்குது யார்கிட்டையும் ஒன்று கை கொடுக்குறதோ கட்டி பிடிக்கிறது இந்த கலாச்சாரம் வெஸ்டர்ன் கல்ச்சரை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்தியன் கல்ச்சரை அதை ஃபாலோ பண்ணுறது பெட்டர் வே ஆஃப் இட் சார் அடுத்து மாமிசத்தில் தானே வந்தது சாப்பிடலாமா கோடி முட்டை சாப்பிட்லாமா தன் சர்ச்சிங் த கூகுள் திங்க் பண்ணி கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு பதிலாக டாக்டர்ஸ் கிட்டே போய்ட்டு எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது இது கரெக்டாக இருக்குமா இல்லையான்னு சொன்னீங்கன்னா வணக்கம் டாக்டர் சுரேஷ்குமார் இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் ஸ்பெஷலிஸ்ட் ஃப்ரம் சென்னை கொரோனா பரபரப்பான வார்த்தை இன்று இது என்ன கொரோனானா என்ன அதை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் இன்றைக்கி கொரோனா வைரஸ் என்பது ஒரு வைரஸ் இது காமனாக நாங்கள் பார்க்குற விஷயந்தான் யூஸ்வலாக இந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் பனிக் காமனாக வர்றது வந்தால் தாக்கும்போது மக்களுக்கு வந்து ஜுரம் சளி மூச்சு திணறல் ஃபீவர் காஃப் டிஃபிகல்டி இன் ப்ரீதிங் இந்த மூணு சிம்டம்ஸ் காமனாக இந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன்ஸில் பார்க்க முடியுது ரைட்னோ காமனாக சைனாவில் ஆரம்பிச்சிது டூ தௌசண்ட் நைன்டீன் டிசம்பர் மாதம் இது சைனாவில் தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணி பரவ ஆரம்பிச்சது முதல் ரெண்டு மாதம் ஜனவரி வரைக்கும் இது வந்து மெஜாரிட்டியாவது சைனாவில்தான் அஃபெக்ட் டுவர்ட்ஸ் டுவெல்த் எண்டாவ் த ஜனவரி பிப்ரவரி இந்த வைரஸ் வந்து மற்ற கண்ட்ரிஸ்க்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பிச்சிருக்கு இப்போ முதல்ல நம்ம இனிஷியலாக ஒரு மூணு கேசஸ் இந்தியாவில் வந்தாங்க அவங்க மூணு பேருமே சைனாவிலேருந்து வந்த ட்ராவலர்ஸுன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்தியன்ஸ் ஒர்க்கிங் இந்த சைனா இப்போ இந்த லாஸ்ட் ஒரு ஒன் வீக்காக பரபரப்புக்கு காரணம் மற்ற கண்ட்ரீஸுக்கு ட்ராவல் பண்ணவங்களுக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு ஃபார் எக்ஸாம்பிள் இட்டாலி போனவங்களுக்கு வந்தது துபாயில் ஒருத்தர் மீட்டிங் பண்ணிட்டு வந்தார் அவருக்கு வந்திருக்கு இப்போ அவங்கக்கிட்ட இருந்து க்ளோஸ் கான்டாக்டில் இருந்த யூபிஎஸ் சேர்ந்த ஒரு ஆறு பேருக்கு வந்திருக்கு அதனால் இந்த பரபரப்பு வந்திருக்கு யூஸ்வலாக இந்த வைரஸை பற்றி ஒரே பீதியாக இருக்குது மக்கள்கிட்ட என்ன இந்த வைரஸ் என்னன்னு சொல்லிட்டு யூஸ்வலாக இது வந்து நுரையீரலை பாதிக்கிற வைரஸ் லங்ஸை பாதிக்கிற வைரஸஸ்னு சொல்கிறோம் இதோடைய காமன் அறிகுறிகள் ஃபீவர் காஃப் ப்ரீத்திங் டிஃபிகல்டி இது ஃப்ளூ வைரஸஸ் மாதிரி தான் அந்த ரெஸ்பிரேட்டரி வைரஸஸ்ன்னு சொல்லுவோம் இன்ஃப்ளூயன்சா வைரஸஸ் அந்த வைரஸஸுக்கும் இந்த வைரஸுக்கு என்ன வித்தியாசம்னா இதில் வந்து அந்த அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் மூச்சு ரன்னிங் நோஸ் ஸ்னீசிங் அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இந்த வைரஸஸில் லோயர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் தான் ரொம்ப பாதிக்குது அதாவது நுரையீரல் சம்மந்தப்பட்டது பாதிப்பு ஜாஸ்தியாக இருக்குது இது யாருக்கு வரும் சின்ன குழந்தைங்களுக்கு வருமா பெரியவங்களுக்கு வருமா அப்படின்னு பார்த்தா யாருக்கு வேணால் வரதுக்கு சான்சஸ் உண்டு பட் இது வரைக்கும் வந்த டேட்டாவில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் லெஸ் தென் ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு வந்து வந்திருக்கவங்களுடைய எண்ணிக்கை கம்மியாக இருக்குது அவங்களுக்கு அது சீரியஸ்னஸ் வீரியமும் கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கு பீப்புள் அபவ் த ஏஜ் ஆஃப் ஃபிஃப்டி ஆர் சிக்ஸ்டி அவங்களுக்கு காமனாக வருது அவங்களுக்கு வீரியமும் ஜாஸ்தியாக இருக்குது ஏன் வீரியம் ஜாஸ்தியாக இருக்குன்னா அவங்களுக்கு மற்ற பிரச்சனைகள் ஹார்ட் ப்ராப்ளம் சுகர் கிட்னி ப்ராப்ளம் லிவர் ப்ராப்ளம் ஸ்ட்ரோக் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு எப்போவுமே எந்த ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் வந்தாலும் அது கொஞ்சம் சீரியஸாக போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி அதனால தான் இவங்களுக்கு அந்த மாதிரி சீரியஸாக வந்திருக்குன்னு சொல்லி டேட்டா வருது இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா தொண்ணூறாயிரம் பேரை வந்து பாதிச்சிருக்கு இந்த வைரஸ் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் பேர் அதில் இறந்துருக்காங்க இதோடைய இறப்பு சதவீதம்னு பார்த்திங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு பர்சன்ட் மேக்ஸிமம் வந்து ஒரு த்ரீ டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரீச் ஆகுது அதையே வந்து நீங்கள் அனலைசிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பீப்புள் அபோவ் த ஏஜ் ஆஃப் ஃபிஃப்டி அதாவது வயசு ஐம்பதுக்கு மேலே வயசானவங்களுக்கும் அவங்களே வந்து ஹார்ட் ப்ராப்ளம் கிட்னி ப்ராப்ளம் சுகர் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு ஜாஸ்தியாக இறப்பு சதவீதம் இருக்குது அதாவது ஒரு பதினாலேருந்து பதினஞ்சு சதவீத விழுக்காடு அவங்களுக்கு வருது அதே குழந்தைங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வரைக்கும் இறப்பு விகிதம் பெரிய இறப்பு விகிதமே சொல்கிறதுக்கு இல்லை ஹார்ட்லி ஒன் ஆர் டூ நம்பர்ஸ் தான் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்தியான பர்சன்ஸ்க்கு அகைன் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் இறப்பு விகிதம் இருக்குது முக்கியமான காரணம் சார் இது எப்படி வருது இதான் எங்ககிட்ட முதல் கேள்வி முதல்ல வந்து இனிஷியலாக அந்த ஊஹான் சீ ஃபுட் மார்க்கெட் அங்கே போய் விசிட் பண்ணவங்க வித்தியாசமான அனிமல்ஸை சாப்பிட்டவங்கன்னு எதிர்பார்த்தாங்க பட் இப்போ அந்த கான்செப்ட் வந்து ஸ்லோலி கிவன் அப் ஆகிடுச்சு மேபி இனிஷியல் சோர்ஸ் என்னென்னு எங்களால் கரெக்டாக சொல்ல முடியல ஏன்னா இந்த வைரஸ் வந்து காமனாக வந்து அனிமல்ஸில் தான் பேட்ஸில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி அங்கே அந்த வைரஸும் பேட்டில் இருக்க வைரஸும் ஹியூமன்ஸ்க்கு வந்திருக்க வைரஸும் கிட்டத்தட்ட ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சிமிலாரிட்டி இருக்குது ஒரு நைன்டி சிக்ஸ் பர்சன்ட் சிமிலாரிட்டி இருக்குது பட் அந்த பேட்டில் இருந்து ஹியூமனுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லி அந்த தேரி தான் வந்து கொஞ்சம் குழப்பமான தேரியாக இருக்குது முதல்ல ஸ்னேக் சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து இது வந்து சைனாவுடைய வார்ஃபேர்னாங்க லாட் ஆஃப் தேரிஸ் ஆர் கோயிங் ஆன் இங்கும் அந்த தியரியை கரெக்டாக ப்ரூவ் பண்ண முடியல ரிசர்ச் இருக்கு அப்போ எப்படி சார் இப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ வர வைரஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் ட்ராவலர்ஸ்க்கு காமனாக வருது ஒரு அஞ்சு கண்ட்ரியில் ட்ராவல் பண்ணால் ரிஸ்க் ஜாஸ்தி இட்டாலி ஜப்பான் சவுத் கொரியா ஈரான் அலாங் வித் சைனா இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தால் வருது இப்போ என்ன பிரச்சனைனா இந்தியாவிலே வர ஆரம்பிச்சிருச்சு ஃபார் எக்ஸாம்பிள் ஹைதராபாத் கேசஸ் வந்து அவர் ட்ராவல் பண்ணிட்டு வந்தார் துபாய்க்கு டெல்லியில் வந்து பேஷண்ட்ஸ் வந்து இட்டாலி போயிட்டு வந்தாங்க பட் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் வந்து உத்தரப்பிரதேஷ்ல இருக்காங்க அவங்க வந்து ஜஸ்ட் இந்த டெல்லி பேஷண்ட்ஸு மட்டும் வந்து பார்த்துட்டு போனாங்க அதனால் நம்ம கன்ட்ரிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்து ஒருத்தர் இன்ஃபெக்ஷன்ஸை கொண்டு வந்தால் அவர்கிட்ட இருந்து மற்றவங்களுக்கு பரவறதுக்கான வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சிருக்கு அதனால தான் கொஞ்சம் பீதி ஏற்பட்டிருக்கு இப்போதைக்கு ஸோ இதோடைய ரூட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பர்சன் டு பர்சன் டிரான்ஸ்மிஷன்ஸ் இன்ஃபெக்ட் பண்ண கிட்ட இருந்து உங்கள் ஒருத்தருக்கிட்ட தொற்றிக்கிறது ஸோ ஆன ஆள் கிட்டேருந்து மற்றவங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கு நம்ம ஊரில் அந்த சீ ஃபுட் மார்க்கெட்டோ இல்லை ஸ்நேக்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்ற பழக்கங்கள் ரொம்ப கிடையாது தொற்று மூலமாக தான் பரவுது எப்படி தொற்று மூலமாக பரவுதுன்னா மோஸ்ட்லி வந்து இது ட்ராப்லெட் சொல்லி சொல்லுவாங்க ட்ராப்லெட்னா இரும்புறதால தும்கிறதால சில சமயத்தில் பேசும் போதே கூட வரதுக்கு சான்சஸ் உண்டு இந்த வைரஸ் வந்து கொஞ்சம் வெயிட்டான வைரஸ் அதனால் வந்து என்ன ஆகும்னா ரொம்ப நேரம் வந்து ஏரில் சஸ்பெண்ட் ஆகாது ஒரு த்ரீ ஃபீட் மேக்ஸிமம் சிக்ஸ் ஃபீட் டிஸ்டன்ஸில் இந்த வைரஸ் வந்து டெபாசிட் ஆகிடும் அந்த டெபாசிட் ஆன இடத்துல வந்து யாராவது கையை வச்சு அதை நம்ம அங்கே வைரஸ் நம்ம கையில் எடுத்துகிட்டு வந்து நம்ம முகத்தை வந்து கிட்ட கையை கொண்டு போகும்போது அப்படியே வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு டேரெக்டாக நம்ம மு முகத்தில் இரும்பணும் தும்பணும்னு நிறைய இது கிடையாது எங்கேயாவது யாராவது இன்ஃபெக்ட் ஆனவங்க விரும்பி தும்பி இருப்பாங்க அந்த வைரஸ் வந்து வெளியில் டெபாசிட் ஆகிருக்கும் அதில் கையை வச்சு நம்ம பிக்கப் பண்ணுறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி ஸோ இந்த மாதிரி தான் வந்து பரவுவதே வழியை மற்ற வழியில் பரவுறதுக்கான சான்சஸ் கம்மி ஸோ யாருக்கிட்ட வரதா இன்ஃபெக்ஷனான கிட்ட வந்து க்ளோஸாக காண்டாக்டில் இருக்கிறவங்களுக்கு வரதுக்கு சான்சஸ் உண்டு ரெண்டு வந்து இந்த மாதிரி இன்ஃபெக்டடான பொருள்களை ஹேண்டில் பண்ணுறது ஃபார் எக்ஸாம்பிள் டோர் ஹேண்டில்ஸ் ரெண்டு போர்ட் கீபோர்டு இந்த மாதிரி திங்ஸை ஹேண்டில் பண்ணால் வரத்துக்கு சான்சஸ் உண்டு நான் ஏற்கனவே அறிகுறியை பற்றி சொல்லிட்டேன் அடுத்து இதை டெஸ்ட் பண்ணுறது எப்படி சார் கன்ஃபார்ம் பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து அந்த நம்ம த்ரோட் நம்மளுடைய வாய்ப்படைய பின்பகுதியிலிருந்து ஒரு ஸ்வாப் எடுத்துக்கணும் நம்ம இந்த இன்ஃப்ளூயன்சா டெஸ்ட்லாம் பண்ணுவோம் அதே மாதிரி தான் ஒரு ஸ்வாப் எடுத்து அதுக்கான தனி வந்து ஒரு ப்ரோப் வச்சு பண்ணுற டெஸ்ட் பேர் பிசிஆர் டெஸ்ட்னு சொல்லுவாங்க இப்போதைக்கு அது பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் அந்த டெஸ்ட் வந்து கிடைக்க மாட்டேங்குது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் கிடைக்குது அந்த டெஸ்ட் தான் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணணும் இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்கே இருக்குது அந்த ஃபெசிலிட்டின்னு கேட்டிங்கனா கிங் இன்ஸ்டியூட் கிண்டியில் பண்ணுறாங்க அவங்க பண்ணுற டெஸ்ட் வந்து ஒரு ஸ்கிரீனிங் டெஸ்ட் மாதிரி அதில் பாசிட்டிவ் வந்தால் சென்ட் இட் டு நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் வைரலஜி அங்கே ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க ரெண்டு வாட்டியும் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் ரிசல்ட்ஸ் தர முடியும் இப்போதைக்கு கவர்மெண்ட்டுடைய ஐடியா வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் வேண்டாம் நாங்களே வந்து டீல் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மேபி கேசஸ் கூடுறது போது பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் பார்க்குறதுக்கு அறிவுரை வழங்குவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் இதுக்கு என்ன மாதிரி சார் ட்ரீட்மெண்ட் எல்லா வைரல் இன்ஃபெக்ஷன்ஸுக்கும் சிம்டமேட்டிக் எனக்கு ஃபீவர்னால் ஃபீவருக்கான மருந்து கொடுப்போம் தலைவலி தலைவலிக்கான மருந்து மூச்சு துணல்னா மூச்சு திணலுக்கான மருந்து ரொம்ப மூச்சு துணல் ஏற்பட்டால் வென்டிலேட்டர் மாதிரி சப்போர்ட் பண்ண வேண்டியிருக்கும் இதான் வந்து இதுக்கான ட்ரீட்மெண்ட்டே ஒழிய இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஆன்டி வைரல் மெடிக்கேஷன்ஸ் எதுவும் கிடையாது பட் சைனா ப்ளஸ் தாய்லாந்துலாம் வந்து சில ட்ரையல் பண்ணியிருக்காங்க லைக் இந்த ஃப்ளூக்கான மெடிசன்ஸ் கொடுப்போம் ஆசல் டைமும் சொல்லுவாங்க அந்த மருந்து கொடுக்குறாங்க ஹெச்ஐவிக்கு யூஸ் பண்ணுறேன்னா ஹெச்ஐவி வைரஸ் தான் அதுக்கான யூஸ் பண்ணுற மருந்தை வந்து ட்ரையல் பண்ணுறாங்க பட் இந்த ட்ரையல்லாம் வந்து ட்ரையல் பேசிஸில் போயிட்டுருக்கு அது எத்தனை பேருக்கு கொடுத்தாங்க எத்தனை பேருக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்தது எத்தனை பேருக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வரலை சைட் எஃபெக்ட்ஸ் என்னன்றதை ஸ்டடி போயிட்டு அது ரிசல்ட்ஸ் வந்தால் தான் எங்களால் கண்டிப்பாக அதை பற்றி உறுதியாக சொல்ல முடியும் அது வரைக்கும் அதுக்கு சிம்டமேட்டிக் தெரப்பி தான் சார் ப்ரிவென்ஷன் என்ன இது வரைக்கும் வேக்சின்ஸ் எதுவும் கண்டுபிடிக்கல பட் ட்ரையல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஹோப்ஃபுல்லி இங்கே ஒரு மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதத்துக்குள்ளே வேக்சின்ஸ் வரலான்னு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு அப்போ நாங்கள் எப்படி தான் சார் ப்ரிவென்ட் பண்ணுறது முக்கியமான கேள்வி முடிஞ்ச வரைக்கும் அன்னெசரி ட்ராவல் பிகாஸ் இப்போத்தையும் ஸ்டில் வந்து டிராவல் ரிலேட்டட் வைரஸஸ் தான் எதுவும் இருக்குது அன்னெசரி ஆர் நான் எசென்ஷியல் ட்ராவலை அவாய்ட் பண்ணுங்கள் ரெண்டு கூட்டமான இடத்துக்கு போகிறத வந்து முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க முடியும்னா தவிர்க்கிறது பெட்டர் ஏன்னா யாருக்கு அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும் யாருக்கிட்டது ஸ்ப்ரெட் ஆகும்னு சொல்ல முடியாது தவிர்க்கிறது பெட்டர் மூணு சார் வேறு வழியில்லை நான் பொது ஒரு ஒரு பேருந்தில் போய் ஆகணும் ஒரு திருவிழா கூட்டத்துக்கு போய் ஆகணும் இதெல்லாம் வேறு எசென்ஷியல் சார் என்ன பண்ணுறது அவாய்ட் பண்ண முடியாது முடிஞ்சால் அந்த இடத்துக்கு போகும்போது கண்ட இடத்துல கையை வைக்கிறது அவாய்ட் பண்ணுறது பெட்டர் அப்படியே வச்சாலும் உங்கள் கையை வந்து முகத்தாண்டை கொண்டு வராமல் அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இதெல்லாம் எஸ் கஷ்டம் தான் சொல்கிறது ப்ராக்டிக்கலாக ஈஸியாக அட்வைஸ் கொடுக்கலாம் பட் ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்தா கஷ்டம் ரெண்டு கையில் வந்து ஒரு ஆல்கோஹால் ஹேண்ட் ரப்பை வச்சுக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து எங்கேயாவது கை வச்சுட்டோம் ஒரு சுத்தம் இல்லாத இடம் நமக்கு ஃபீல் பண்ணோன்னா அப்போ அப்பப்போ நம்ம கை சுத்தம் பண்ணிக்கலாம் ஹேண்ட் ஹைஜின்னு சொல்லி சொல்லுவோம் இதை பண்ணலாம் ரெண்டு இரும்பல் இருக்காது முடிஞ்சால் ஒரு சளி ஜுரம் ஃபீவர் இருக்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டர் நார்மலாக இருக்கவங்க இந்த மாதிரி கூட்டுறது இடத்துக்கு போகலாம் எனக்கு உடம்பு சரியில்லை ஒரு ஃபீவர் இருக்குது காஃப் இருக்குது கோல்டு இருக்குது அப்படின்னா நான் எசென்ஷியல் ட்ராவல்ஸை டெஃபனட்டாக அவாய்ட் பண்ணி வீட்டில் வந்து தனியாக இருக்கிறது பெட்டர் அப்படியே நீங்கள் போக வேண்டியதுனால் நீங்கள் வந்து மாஸ்க் போட்டுக்கலாம் உங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா மாஸ்க் போடுங்க எல்லாரும் கேட்குற கேள்வி சார் மாஸ்க் நான் போட்டுக்கிட்டே மாஸ்க் போட்டுக்கிட்டான்னு மாஸ்க் வந்து இதுக்கு தீர்வு கிடையாது மாஸ்க் போடுறதால வந்து இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தியாக தான் வரும் நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா மாஸ்க்கை போட்டுட்டு கை வைக்கிறீங்க அந்த மாஸ்கை கீழே இறக்கிறீங்க ஃபோன் பேசுகிறீங்க மறுபடியும் மாஸ்க்கை தூக்கி போட்டுக்கிறீங்க சாப்பிட்றதுக்கோசரம் கீழே இறக்குறோம் ஒரே மாஸ்க்கு தான் யூஸ் பண்ணுறீங்க அதனால் மாஸ்க்கை ஹேண்டில் பண்ணும்போது அகைன் உங்கள் கை முகத்தாண்டை வருது அதனால் பெட்டர் மாஸ்கை யூஸ் பண்ணுறது வந்து நல்லதில்லை ஹாஸ்பிட்டல் செட்டிங்கில் டாக்டர்ஸ் நர்சஸ் ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப் இவங்க வந்து ஒரு சிக் பேஷண்ட்ஸை காண்டாக்ட் பண்ணும்போது அந்த சமயத்தில் தான் மாஸ்க் போட சொல்லி கைட்லைன்ஸ் இருக்குது ஜென்ரல் பப்ளிக்குக்கு மாஸ்க் தேவைப்படாது மாஸ்க் இல்லைன்னா வேறு வழி என்ன கை சுத்தம் பண்ணுறது பெட்டர் கையை முகத்தாண்டை கொண்டு போக வேண்டாம் கூட்டமான இடத்துக்கு போக வேண்டாம் போக வேண்டியிருந்தால் ஹேண்டில் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் யாருக்காவது ஒரு கூட்டமான இடத்துல போய் இரும்பல் வந்ததுன்னா மீன் என்ன பண்ணுவோம் இரும்பிட்டு கையை வச்சு மூடுவோம் இப்போ வந்து இந்த ஆமை வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணிவிட்டு எல்போவை ஃப்ளெக்ஸ் பண்ணிவிட்டு ஆமில் வந்து இருப்பினா பெஸ்ட்டு ஏன்னா இதை வந்து மற்றவங்களுக்கு காண்டாக்ட் போகாது ரெண்டு நம்மளுடைய பழக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா கலாச்சாரம் வந்து கை கொடுக்குற பழக்கம் ஆகிடுச்சு முடிஞ்ச வரைக்கும் இந்த கலாச்சாரத்தை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்தியன் கலாச்சாரம் நமஸ்காரம் பண்ணுறதே பெட்டர் தட்ஸ் பெஸ்ட் வே ஆஃப் அவாய்டிங் இட் டர் யாருக்கிட்டையும் ஒன்றே கை கொடுக்குறதோ கட்டி பிடிக்கிறது இந்த கலாச்சாரம் வெஸ்டர்ன் கல்ச்சரை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்தியன் கல்ச்சரை ஃபாலோ பண்ணுறது பெட்டர் வே ஆஃப் அவாய்டிங் இட் டர் இதை பண்ணால் போதும் சார் அடுத்து தானே வந்தது சாப்பிட்லாமா கோடி மூட்டை சாப்பிட்லாமா லாட் ஆஃப் திங்ஸ் சார் எந்த பொருளையுமே நல்லா பக் பாயில் பண்ணிவிட்டு ஹீட் பண்ணிவிட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிஸ்க் கிடையாது அதர்வைஸ் வேறு இன்ஃபெக்ஷன்ஸோ இல்லை வேறு தொற்று வரதுக்கோ வாய்ப்புகள் உண்டு ஸோ மட்டன்லேயோ சிக்கன்லையோ ஃபிஷ்லையோ எதுவும் இஷ்யூஸ் கிடையாது எதுனால நல்லா குக் பண்ணிவிட்டு வீட்டில் பண்ணி சாப்பிட்றதுல பிரச்சனை கிடையாது வெளியில் அவங்க அளவுக்கு குக் பண்ணுவாங்க என்னால் சொல்ல முடியல இந்த சிம்பிள் ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இதை பற்றி இவ்வளோ பீதி அடைகிறதுக்கு தேவையில்லை அடுத்த கேள்வி சார் சம்மர் வருதே போயிடுமா இது நான் சம்மரில் வந்து வெளியில் ட்ராவல் பிளான் பண்ணியிருக்கேன் என்ன பண்ணலாம் யூஸ்வலாக வந்து வைரஸஸ் வந்து சம்மரை லைக் பண்ணாது ஏன்னா அதுக்கு ஹீட் பட்டால் அந்த வைரஸஸ் வந்து இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி அதே சமயத்தில் நீங்கள் கொஞ்சம் ஹிஸ்ட்ரியை ரூலுக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி பத்தில் இந்த இன்ஃப்ளூயன்சா வந்தது இன்ஃப்ளூயன்சா எப்போ நம்ம கண்ட்ரியில் வந்ததுன்னா மே ஜூனில் வந்தது இன்ஃப்ளூயன்ஸாகவும் இந்த கொரோனா வைரஸும் சிமிலர் வைரஸஸ் தான் ஸோ அதுவே வைரஸ் வந்து வெயில் த சமாளிக்கும் போது இந்த வைரஸும் சமாளிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பட் சோஃபார் நம்ம கண்ட்ரியில் ஒரு மேஜராக வரலை ஏன்னா கட்டுப்பாட்டெல்லாம் முயற்சி பண்ணியிருக்கோம் ஸோ அதெல்லாம் சக்ஸஸ் ஆகும்னு எதிர்பார்க்குறோம் ஒஸ்ட்டு சீனரியாக வந்ததுன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சைனாவில் வந்துட்டு ஒரு எண்பதாயிரம் பேர் அஃபெக்ட் ஆனாங்க ஸ்லோவாக சைனா ரெக்கவரி வந்துட்டு இருக்குது அந்தளவுக்கு வருமானம் ஏன்னா நம்மளும் வந்து பாப்புலர்ஸ் கண்ட்ரி தான் சைனா மாதிரி க்ரௌடட் ப்ளேஸஸ்க்கு போய் தான் ஆகணும் பட் அந்த மாதிரி வர சமயத்தில் இந்த சிம்பிள் ப்ரிக்காஷன்ஸ் நான் சொன்ன மாதிரி அன்னெசரி ட்ராவல் அன்னெசரி க்ரௌடட் பிளேசஸ் அவாய்ட் பண்ணுறது கை சுத்தத்தை ஃபாலோ பண்ணுறது கையை முகத்தாண்டை கொண்டு போகாமல் இருக்கிறது நம்ம காமனாக யூஸ் பண்ணுற திங்ஸ் லைக் மொபைல் ஃபோன்ஸ் டோர் ஆஃப்ஸ் சுவிட்ச் போர்ட்ஸ் இதெல்லாம் வந்து அப்பப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக க்ளீன் பண்ணுறது ப்ளஸ் சிக்கானவங்க வந்து டெஃபனெண்டாக ட்ராவல் அவாய்ட் பண்ணி வீட்டில் இருந்தால் மேஜராக இம்பேக்ட் வராது அப்படியே சிக்காக வரவங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ஸில் வெண்டிலேட்டர் சப்போர்ட் ப்ளஸ் வந்து எசென்ஷியல் மெடிசன்ஸ்லாம் லோட் பண்ணியிருக்காங்க அதனால் டீ டீல் பண்ணிக்க முடியும்னு தோணுது கவர்மெண்ட் வந்து இந்த வைரஸை டேக்கிள் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்காங்க ஏன்னா நமக்கு டைம் கிடச்சது டிசம்பர் மாதம் தான் இந்த வைரஸ் ஸ்டார்ட் ஆச்சு இப்போ பிப்ரவரி மார்ச்சில் தான் நம்ம இருக்கோம் அதனால் ஒரு சஃபிஷியன்ட் டைம் கிடைக்கிறதுக்குள்ளே இந்த வைரஸை பற்றி ஒரு ரீஸ்னபிள் ஐடியா ஃபுல் ஐடியா சொல்ல முடியல பட் ஒரு ரீஸ்னபிள் ஐடியா நமக்கு வந்திருக்கு எப்படி பரவுது என்ன பண்ணலான்னு சொல்லிவிட்டு அதனால் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க ஹாஸ்பிட்டலில் இதுக்குன்னு சில வார்டுங்களை ரெடி பண்ணியிருக்காங்க ஐசோலேஷன் வார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால தான் அவங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து இப்போதைக்கு நீங்கள் டீல் பண்ண வேண்டாம் நாங்களே பண்ணிக்கிறோம் ஒரு மாதிரி கட்டுப்பாட்டுக்கு வச்சுக்கலாம்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க ஒரு ஐசோலேஷன் வார்ட்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க அதே மாதிரி டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து எல்லா ஸ்டேட்லேயும் இப்போ வந்து டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க மூணு வந்து ஸ்க்ரீனிங் அதாவது யாராவது வெளியில் ட்ராவல் பண்ணிட்டு வந்தால் அவங்களுக்கு இருக்கான்னு சொல்லி பார்க்குறதுக்கான ஸ்க்ரீனிங் ப்ளஸ் குவாரன்டைனு சொல்லி சொல்லுவாங்க அந்த மிஷஸ்ஸை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க முன்னாடி வந்து சைனா மட்டும் வச்சுருந்தாங்க ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணி ஃபைவ் கண்ட்ரீஸ் இருந்தாங்க அதுக்கப்புறம் பன்னெண்டு கண்ட்ரி லைக் சிங்கப்பூர் தாய்லாந்து எக்ஸ்பெண்ட் பண்ணாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு சிம்டம்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஏர்போர்ட்டில் ரீச் பண்ணும்போது உங்களை ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி சிம்டம்ஸ் யாருக்காவது அவங்க ஃபீவரோ ட்ராவல் பண்ணிட்டு வரும்போது கிடச்சிருந்தா அவங்கள வந்து டிபெண்டிங் ஆந்த சிம்டம்ஸ் ஏற்ற மாதிரி எதர் ஹோம் குவாரண்டைன் வீட்லேயே வந்து உங்களை ஐசோலைட் பண்ணுறதோ இல்லை ஹாஸ்பிட்டலில் டிபெண்டிங் ஆனவங்க சிம்டம் வந்து ஹாஸ்பிட்டலில் ஐசோலேஷன் வார்ட்ஸ் க்ரியேட் பண்ணி அங்கே ஐசோலைட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க ப்ளஸ் வந்து இந்த தடுப்பு உதாரணங்கள் இந்த பிபியின்னு சொல்லுவாங்க மாஸ்க் ப்ளஸ் வந்து கவசங்கள் அதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சஃபிஷியன்ட் ஸ்டாக் இருக்குதுன்னு சொல்லி கன்சர்ன் மினிஸ்டர்ஸ் ஹெல்த் மினிஸ்டர்ஸ்லாம் இன்றைக்கி பேசியிருக்காங்க எங்கிட்ட சஃபிஷியண்டாக ஸ்டாக் இருக்குது அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இருக்காங்க ஸோ ப்ளஸ் வேக்சின் எதுவும் கிடையாது இதுக்கு என்னென்ன மருந்து யூஸ் பண்ணலான்னு ஒரு சைனாவுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு என்னென்ன மருந்து அவங்க யூஸ் பண்ணாங்களோ அந்த மருந்து நம்ம ஊரில் வந்து சஃபிஷியண்டாக ஸ்டாகில் வச்சுருக்கேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ கவர்மெண்ட் வந்து ஒரு ரீசனபிளாக பார்த்தா அக்கார்டிங் டு தி மீடியா அக்கார்டிங் டு தி இன்ஃபர்மேஷன்ஸ் வாட் வி ஆர் ரிசீவிங் ஓரளவுக்கு வந்து அவங்க ப்ரிப்பேர்டாக தான் இருக்காங்கன்னு என்னால் சொல்ல முடியுது பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் எப்படி ப்ரிப்பேராக இருக்காங்கன்னா டெஃபனட்டாக ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க டெல்லியில் வந்து கவர்மெண்ட்டே வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து ப்ரிப்பேர்டாக இருங்க எனி டைம் வந்து சிச்சுவேஷன்ஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போச்சுன்னா நீங்களும் ஹெல்ப் பண்ண வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி இப்போ சிட்டியில் இருக்க ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே எப்படி டீல் பண்ணுறது சப்போஸ் ஒரு பேஷண்ட்ஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போக பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்தாங்கன்னா அவங்க இங்கேருந்து எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொல்லி அந்த செட்டப் அந்த ஒரு மாதிரி மாடல் ட்ரைனிங் சொல்லி சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து ஒரு மாக் ட்ரைனிங் சொல்லுவாங்க அந்த மாக் ட்ரைனிங்லாம் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ ப்ரிப்பேர்டாக தான் இருக்க மோஸ்ட் கவர்மெண்ட் அஸ்வஸ் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் இன்ஃபெக்ஷன் டிசீஸ் டாக்டர் நாங்கள் வந்து மற்றவங்களுக்கு வந்து மோஸ்ட்லி எஜுகேட் பண்ணிகிட்ருக்கோம் எப்படி டீல் பண்ணோம் எப்படி ஹேண்டில் பண்ணோம் பீதி ஏற்பட வேண்டாம் டிராவல் பண்ணலாமா இந்த மாதிரி கொஷ்டன்ஸ் டெய்லி வந்து ஒரு நூறு கொஸ்டின்ஸ் நூற்றி ஐம்பது கொஷின்ஸ் எங்களுக்கு வந்துட்டு இருக்குது நாங்கள் அதை ஆன்சர் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து அவர் அவர்னஸ் க்ரியேட் ஆகி ப்ரிப்பேர்டாக தான் இருக்காங்கன்னு நான் சொல்ல முடியுது கொரோனாவை பற்றி இவ்வளோ பயப்படணுன்னு அவசியம் இல்லை கொரோனா மாதிரியே இன்னொரு வைரஸ் நான் சொன்னேன் இந்த இன்ஃப்ளூயன்சா வைரஸ் ரைட்னோ அந்த வைரஸஸ் இருக்கு அதை பற்றி யாரும் யோசிக்கிறதே இல்லை அந்த வைரஸஸும் இதே மாதிரி தான் மூச்சு துணல் ஏற்படுது வென்டிலேட்டரில் போகிறாங்க இறக்குறாங்க நாங்கள் டெய்லி பார்க்க செய்கிறோம் ஆனால் அதுக்கு தடுப்பூசி இருக்குது ஸோ என்னை கேட்டால் நீங்கள் பண்ண வேண்டிய சிம்பிள் ப்ரிவென்ஷன் இன்ஃப்ளூயன்சா வைரஸ்க்கான வேக்சினை எடுத்துக்கோங்க அது வந்து ஒரு மேஜர் பார்ட்டை டேக்கிங் கேர் பண்ணிக்கிது அதை வந்து பண்ணிக்கிட்டாவே வந்து உங்களுக்கு மேஜராக ப்ராப்ளம் வரும்னு தோணலை ஸோ லுக் ஃபார் அதர் வைரஸஸ் எதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ண முடியுமோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறது பெட்டர் ப்ரிவென்ஷன் இல்லாத பற்றி குழப்பிக்க வேண்டாம் தெளிவாக இருந்தால் போதும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் டாக்டர்ஸ் அணுகி அவங்கக்கிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கலாம் தன் சர்ச்சிங் த கூகுள் திங்க் பண்ணி கன்ஃப்யூஸ் ஆகிறதுக்கு பதிலாக டாக்டர்ஸ் கிட்டே போய்ட்டு எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது இது கரெக்டாக இருக்குமா இல்லையான்னு சொன்னிங்கன்னா அவங்க சொல்கிற தீர்வை கேட்டிங்கன்னா இந்த அளவுக்கு பீதி அடையாமல் கொரோனாவை வந்து ஒரு ஆர்டினரி வைரஸாக ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு என்னுடைய அட்வைஸ் உங்களுக்கு சொல்லப்படும் தேங்க்யூ